Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். கறி மசாலா பட்டை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் நான். 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. தக்காளி இப்போ 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிறுஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ராஸ்மல் போகுந்துட்டிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. புளி 1 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ உடச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.